நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருக்கார்த்திகை தீபத் திருவிழா ஆறாம் நாள் இரவு உற்சவம். அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் வெள்ளி விமானத்திலும், பராசக்தி அம்மன் காஞ்சி காமாட்சி அலங்காரத்திலும் ஐந்தாம் பிரகாரத்தில் உள்ளார். கொட்டும் மழையிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தீபத் திருவிழாவின் ஆறாம் நாள் இரவு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன், பராசக்தி அம்மன், முருகர், விநாயகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பராசக்தி அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு பல்வேறு வண்ண வண்ண பூக்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகளும் கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் மற்றும் பராசக்தி அம்மன் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட வெள்ளி விமானத்திலும் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினார்கள். இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன் வெள்ளி விமானத்திலும், பராசக்தி அம்மன் காஞ்சி காமாட்சி அலங்காரத்திலும், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்தாம் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அண்ணாமலையாரை வழிபட்டு சென்றனர். கொரோனா தொற்று காரணமாக கோவிலில் குறைந்த அளவு பக்தர்களை அனுமதிக்கப்பட்டனர். Thank you.
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.